மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். நேற்று இரவு யார் எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ, இந்த இரவு பாஸ்டர் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்டிப்பாய் கர்த்தர் தாமே இந்த சிறப்பு நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே தம் கரத்தை வெளிப்படுத்துவார். மக்களே, நீங்கள் ஒரு அருமையான சாட்சியை இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். ஒரு தாய் தான் கடந்து வந்த பாதை, ஆனால் எந்த அளவு கர்த்தர் நல்லவர், அந்த தாய்க்கு உதவி செய்திருக்கிறார். சாட்சியை கூர்ந்ததோ நீங்கள் நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நான் முதல் முதல்ல ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மனசுல அதிகமான குறையா இருந்தது. கவலை அதிகமா இருக்கும், பயம் அதிகமா இருக்கும், என்னால தனியா எதுவும் செய்ய முடியாது, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருந்தது. அந்த நேரத்துல என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி திருமணம் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பயம் நிறைய இருந்தது. அந்த நேரத்துல என்னுடைய கணவருக்கு வந்து சரியான வருமானம் கிடையாது, அவர் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையா இருந்தது. எங்க குடும்பமே ரொம்ப என்ன செய்யறது அப்படின்ற ஒரு வழி இல்லாம இருந்தோம். அடிக்கடி லாக்டவுன் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க கம்பெனி, அந்த நேரத்துல வருமானம் இல்லை. அந்த நேரத்துல பிள்ளைங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க, வளர்ந்துட்டு பிறகு மகளுக்கு திருமண ஏற்பாடு நடந்தது. அந்த திருமண ஏற்பாட்டில் என் மகளுக்கு விருப்பமே இல்லை, நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடுச்சு, ஆனால் என் மகள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். அந்த நேரத்தில் வந்து ரொம்ப மன தலைவலி அதிகமாகிடுச்சு எனக்கு, தலைவலி, உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ஆகிட்டோம். அப்போ தான் என்னுடைய மகன் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தார், அவர் மூலயமா நான் ஆலயத்துக்கு வந்தேன். அம்மா நீங்கள் வாங்கன்னு சொன்னார். அந்த நேரத்தை வந்த பிறகு என்னுடைய முதல் ஜபத்திலேயே எனக்கான உடல்நிலை அந்த தலைவலி பாரம் குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த திருமண வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக, அவருடைய நல்வாழ்க்கைக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். தொடர்ந்து இதை போராடிட்டே இருந்தேன். அவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக எல்லாம் அமைஞ்சது. இருந்தாலும் தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் அவருடைய அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போதகர் பேசும்பொழுது, பைபிள் வாசனங்கள் வாசிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவருடைய ஆவி இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்கலான்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவர் தேனே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே முதலாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே, என்னோட குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே. அதனால நீங்கள் எனக்குள்ளே இருங்க ஆண்டவர், எனக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இரவில் ப்ரேயர் பண்ணுவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஒவ்வொரு நாள் ஊழியத்துக்கு போகிறதுக்காக போவோம். சனிக்கிழமையில் ஊழியமும் தொடர்ந்து செய்வேன். அப்போ மக்களுடைய குறைகளை பார்க்கும்பொழுது என்னுடைய குறைகள் ஒன்றுமே இல்லைன்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். பெற்ற பிறகு எனக்குள்ளே சரியான தைரியம், பலன் எல்லாமே கிடச்சிது. எனக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இது வரைக்கும் அனுபவிக்க முடியாது. இன்றைய வரைக்கும் நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனையோ இவ்வளோ பலன் பெற்ற ஒரு மகளாக இருக்கேன் நானே. இப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுலாம் பெரிய சாட்சி உள்ள மகளாக இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடந்திருக்கு. இப்போ என்னோட குடும்பமும் நல்லா இருக்கு. என்னுடைய இன்னொரு மகன் போதகரா மாதிரி இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவர், பாஸ்டர் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தாயார் கொடுத்தார். ஏன்னா அந்த தாயாருடைய வேதனை, கவலை, கண்ணீர், தேவன் அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து அந்த தாயாரை விடுதலை செய்தார். ஏன்னா நிறைய ஜனங்க இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா ஜனங்கள் அநேகர் இது என்ன அப்படின்ற தெரியாம இருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு போர், ஆவிக்குரிய ஒரு யுத்தம். ஏன்னா நிறைய ஜனங்க தீர்க்க முடியாத ஒரு வியாதியில கஷ்டப்படுறாங்க. எதனால அவங்க மருந்து மாத்திரை ஒவ்வொரு விஷயமும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் அந்த ஒரு வியாதியிலிருந்து, அந்த நோயிலிருந்து தீர இன்னும் குணமாகாம இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் இந்த இடத்துல தீர்க்கக்கூடிய ஒரு பலத்தை, ஒரு சக்தியை தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் மக்கள். எனவேதான் நீங்க இந்த ஆவிக்குரிய அடையாளங்கள் பார்க்க போறீங்க. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனா அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். திகழ்ந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதைப் போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது. மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் தோங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம். பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது இந்த மாதத்திலே. அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி
இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குறி அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை சென்னையில். ஆவிக்குரிய பாதிப்பினுடைய 10 அடையாளங்களை பார்த்த உங்களுக்கு தெரியும், புரிந்திருக்கும். கண்டிப்பா சற்று முன்பு போதவர் சொன்னதை போல ஒவ்வொரு பச்சனைக்கு பின்பாய் ஒரு இருள் செயல்படுகிறதுமா? அதாவது ஒரு மூட நம்பிக்கைக்குள் நான் உங்களை கொண்டு செல்ல விரும்பவில்லை. மூட நம்பிக்கை அடையாளங்கள் வெளிப்படையாய் தெரிகிறது. பைபிள் தாமே நமக்கு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. திருட கொள்ள அழிக்க வருகிறான் என்று ஒன்றுக்குமா? ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனை தர அது பரிபூர்ணப்பட வந்தேன். மாசம் 25 நேரம் மக்கள் கேட்டு போகிற இந்த சாட்சி கண்டிப்பா இது எவ்வளவு உண்மை என்பதை அவங்களுக்கு புலப்படுத்தும். சில நேரம் நான் மக்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதாவது சரீரத்துல ஒரு தீராத வியாதி கடந்து போகிற மக்களால கண்டிப்பா அதை புரிந்து கொள்ள முடியும் நான் நம்புகிறேன். இல்லையா மக்களை, நீங்க யார் எங்களை திரையில இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு மருத்துவர் இடத்துல போயிருக்கலாம், எவ்வளவு மருந்து மாத்திரைகளுக்காய் செலவழித்திருக்கலாம். உண்மையில சொல்லணும்னா பாசம் இன்னும் இந்த பெண்மணி 20 லட்சம் ரூபாய், அதாவது 2 மில்லியன் அவங்களுடைய சரீர வியாதி குணமாக செலவு பண்ண மருத்துவரிடத்திலும் சரி மற்ற மாந்திரிகம் செய்கிற இடங்களுக்கும் சென்று 20 லட்சம் ரூபாய், அதாவது இது ஒரு மிகப்பெரிய வேதனையா? உண்மையா பாசம், ஏன்னா அதே போலதான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்களோ அவங்க தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் செலவு செஞ்சாங்க தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த வியாதியிலிருந்து குணமாகும். அதே போலதான் இந்த சாட்சியானது இருக்கு, அந்த அளவுக்கு பணம் செலவு செய்தான். யோசிச்சு பாரு, இது ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி. தேவன் தீர்த்தார் மக்கள், இதுதான் நடந்தது. தேவன் தீர்த்தார. எப்படி அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு குணமானாங்களோ, தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. அதே போல இந்த தாயாரும் இந்த பிள்ளையும் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். தீர்க்க முடியாத வியாதி தீர்ந்தது. தீர்க்க முடியாத வியாதி அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய தாக்கத்தை கொண்டது என்று அர்த்தப்படுகிறது. கண்டறிய முடியாது அல்லது நீக்கப்பட முடியாது, ஆனால் கர்த்தருடைய சக்தியால் அழிக்கப்பட முடியும், குணமாக்கப்பட முடியும். எனவேதான் நீங்கள் பார்த்த அடையாளத்தோடு இந்த சாட்சி சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு இந்த பெண்மணி புத்தம் புது வாழ்க்கை, விடுதலையாக்கப்பட்டார், சொஸ்தமாக்கப்பட்டார். ஏன்னா பல பேர் வியாதினால மன உளைச்சலுக்கு உள்ளாவறாங்க, வாழ்க்கையில விரக்தி அடைகிறாங்க. சில நேரத்துல அந்த வியாதியினுடைய பாதிப்பு ஏற்படும் போது அவங்க இன்னொருத்தர் மேல எரிஞ்சு விடுவாங்க. அந்த கணவர் மேல, பிள்ளைங்க மேல, நண்பர்கள் மேல, வேலை ஸ்தலத்துல, வெளியிடங்கள்ல. ஏன்னா அந்த வியாதியினுடைய பாதிப்பு அவங்களுக்குள்ள அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி எரிச்சலாய் மாறுகிற மனசளவுல மிக பெரும் அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எத்தனை பேர் ஒரு தீராத வியாதினால். நண்பர்களே, நீங்கள் யார் மனதளவுல ஒரு வியாதியினால் மிக பெரும் அளவுல தாக்கப்பட்டிருந்தால், இதோ நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கும் சுகமாக்குதலை கொடுக்க முடியும். அற்புதமான இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்க. வணக்கம், என் பேரு பாவற்றின் ருபேணி. நான் 24 வருஷமா வியாதிப்பட்டு இருந்தேன், 7 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. மிக மோசமானது, நான் உடல்நிலை சரியில்லாம இருந்தது தான். என்னுடைய வியாதியானது என்னுடைய உடல்ல பருக்களானது இருந்தது, என்னுடைய வாய்ப்பகுதியில தொற்றானது இருந்தது, அதன் மூலமா என்னுடைய தலைப்பகுதியிலையும் அது பரவி இருந்தது. என்னுடைய முடியானது ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிச்சது, என்னுடைய உடல் வீங்க ஆரம்பிச்சது, வலி உருவாச்சு, நாளுக்கு நாள் மோசமாச்சு, மருத்து போன மாதிரி இருக்கும், வலிக்கும், ரத்தமானது வர ஆரம்பிச்சது, எரிச்சலா இருக்கும், என் உடல் முழுவதும் எரிச்சலா இருக்கும். இதற்காக 28,000 ரூபாய் ஏறத்தால நான் செலவழிச்சிருப்பேன். என்னால உடை அணிய முடியாது, காலணி அணிய முடியாது, எதுவுமே என்னால அணிய முடியாது. மிகவும் வலிக்கக்கூடியது என்னன்னா என்னுடைய முடியானது அதிகப்படியா கொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும். என்னுடைய கண் பார்வையை இழக்க ஆரம்பிச்ச ஞாபக மருதி அதிகப்படியா ஆரம்பிச்சது. என்னுடைய உடலின் வலது புறத்துல எனக்கு வலிப்பானது, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டது. என்னுடைய உடலில் இருந்த நுரையீரல் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய தோல் நிறமானது கருப்பா இருந்தது. இருக்க இருக்க அதிகப்படியா மோசமாயிட்டு இருந்தது என்னுடைய நிலைமை. இதன் காரணமா நான் மருத்துவர் இடத்திற்கு சென்றேன், அதன் காரணமா நான் அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதே பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இன்னும் அதிகமா வியாதிப்பட ஆரம்பிச்சேன்.
நான் எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு வருது, எனக்கு முதுகு தண்டுல பிரச்சனையானது இருக்குன்னு தெரிய வந்தது, என்னுடைய நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆனது இருந்தது, மேலும் தோல் சர்ம வியாதியானது இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 21 மார்த்தண்டையோட 3 இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனா இதுல ஒன்னு கூட எனக்கு உதவி செய்யல. இதுதான் என்னுடைய மூளையை ஸ்கேன் செய்த எக்ஸ்ரே. இதுல என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு பாக்கலாம். நான் இதுக்காகவும் மருந்துகள் எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டேன், ஆனா எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல. இது முதுகு தண்டோட ஸ்கேனு. என்னால அசைக்க முடியாது இருந்தது, என்னால இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது, என் தலையை உயர்த்த முடியாது, கை கால அசைக்க முடியாது, தூக்க முடியாது, என்னால எதுவுமே பண்ண முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் இது வேலை செய்யாதுமா, உங்களால இனியும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. இந்த எக்ஸ்ரே என்னுடைய நுரையீரலுக்காக நான் எடுத்தது. ஏன்னா என்னால சுவாசிக்க முடியாது, எனக்கு பிடிச்ச உணவுகளை என்னால சாப்பிட முடியாது, தண்ணி கூட என்னால முழுங்க முடியாது, என்னால இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல தூங்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது. நான் வெறும் சரீரபூர்வமான பிரச்சனையை மட்டும் சந்திக்கல, ஆவிக்குரிய ரீதியாவும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மன அழுத்தமானது இருந்தது, தற்கொலை எண்ணமானது இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரும். நான் நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன், எனக்கு சத்தங்கள் குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ ஆவிகள் என்னை பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போகிறதுக்காக நான் சூரியநாம், சர்ச் டவுன், வெஸ்ட் கோர்ஸ், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் செய்வினை எடுக்கிறவங்க கிட்டயும் மருத்துவர்கிட்டயும். ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல, பிரச்சனை இன்னும் அதிகமா அதிகமா மோசமாச்சு. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னை அழைச்சு யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்கிட்ட எல்லாவற்றையும் நீ முயற்சி செஞ்சு பாத்துருக்க, இப்ப இந்த ஆலயத்தையும் முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு வர தீர்மானிச்சேன். நான் தங்கியிருக்க லாகுவான்ல இருந்து நான் படகின் மூலமா தான் ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு நான் டாக்ஸில தான் ஆலயத்துக்கு போனேன். நான் எப்போ ஆலயத்துக்கு வந்தேனோ அப்ப சொன்னேன், எல்லாமே போதும், இதுக்கு மேல எதுவும் கிடையாது, நான் இனிமேலும் திரும்பி போக போறது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இயேசுவை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் தீர்மானிச்சேன், நான் மறிச்சா இயேசுவோட தான் மறிக்கணும், ஆனா திரும்பி ஒருபோதும் போக போறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய விடுதலையை பார்த்தேன். இனிமேலும் எனக்கு கெட்ட கனவு இல்லை, நான் முதல் நாளே இந்த கெட்ட கனவுல இருந்து விடுதலையை பெற்றேன். நான் தொடர்ந்து தொடர்ச்சங்களை ஜபம் செய்யற காரணத்தினால நான் மனம் மாறினேன். நான் அன்னீர்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அதுல இருந்து நான் எல்லாவற்றிலும் கீழ்படி ஆரம்பிச்சேன். இதுவரைக்கும் நான் மருத்துவருக்கு நிறைய கீழ்படிஞ்சிருக்கேன், இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்படி ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து தொடர்சங்கிலி ஜபத்துல இணைஞ்சிருந்தேன். என் வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபக மறதியானது இருந்தது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்த பிரகாரம் என்னுடைய மூளை சுருங்கிக்கிட்டு இருந்தது. நான் தொடர்சங்கிலி ஜபம் செஞ்ச காரணத்தினால என்னுடைய ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சது. என்னுடைய கண் பார்வை சரியானது. என்னுடைய உடல் அசைய ஆரம்பிச்சது. நானே என்னுடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நானே என்னை அலங்கரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என்னுடைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். தேவன் என்னுடைய ஆரோக்கியத்தை படிப்படியா குணமாக்கினாரு. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், குணமாக்கப்பட்டிருக்கேன். சரீரபூர்வம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். ஏன்னா நான் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறேன். அவருடைய ஆவிய அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கேன். என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் திருப்பி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷங்க உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விசுவாசம் உங்க இருதயத்தோட ஒற்று போனதா இருக்கு. இதுவே தேவனை நம்மளோட இணைக்க உதவி செய்யும். நாங்கள் உங்களுக்கு சொல்வது என்ன, ஏன் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது? இந்த பெண்மணி சொன்னதை போல, நான் இப்போ ஆலயத்துக்கு போறேன், இனி நான் திருவரதா இருந்த ஒன்று என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரியணும். இது வந்து ஒரு துர்விஷ்டமான வார்த்தை இல்லை, ஒரு தீர்மானத்தின் வார்த்தை. ஒண்ணு கத்தர் என்னை குணமாக்குவார் இல்லை, ஏன்னா அவங்க எல்லா இடத்துல போய் சோர்ந்து போயிட்டாங்க. நீங்கள் யாருக்கு உங்க வாழ்க்கையை சதித்து போயிருக்கீங்க, ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அனுபவிக்கும்படி. எனவேதான் விசேஷமாய் நாங்கள் உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரவேற்கிறோம். மனதளவில் நீங்கள் சோர்ந்து போன ஒருவரார்த்தால் ஒரு வியாதியின் நிமித்தம் நீங்கள் கண்டிப்பாக விடுதலையாக்கப்பட முடியும். இதோ அதற்கு ஆதாரமாய் இன்னொரு அற்புதமான சாட்சி, மாபெரும் விடுதலையின் சாட்சி, பரிசுத்தாவின் சக்தியினுடைய அடையாளத்துக்கான சாட்சி நீங்கள் பார்க்கும்படியாய் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். என்னோட பேர் ஷர்மிளா.
நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னோட வாழ்க்கை வந்து அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை, தினமும் எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவோட சண்டை போடுவார், அவங்களை அடிப்பார், காயப்படுத்துவார். தினம் தினம் இதை பார்க்கும்பொழுது வந்து எனக்கு வந்து ஏன் வாழணுன்ற விரக்தியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அழுவேன். எங்கள் அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட வந்து எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் வந்து அவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் சோகமாக இருப்பேன். ஏன்னா வந்து டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து நான் வந்து பயந்து போயிருப்பேன். அதனால் வந்து என்னால் சரியாக படிக்க முடியாது. எல்லா நேரத்துலேயும் வந்து என்னோடய சிந்தனையில் வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டுருக்கும். என்னால் படிக்க முடியாது, மற்ற பசங்களோட வந்து சகஜமாக பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல் ஸ்கூல் முடிச்சுட்டு, ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்டில் நடந்து வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா வந்து அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் வந்து எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்ப வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து வீட்டுல சண்டை சண்டை சண்டை, என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா வந்து படிக்கல, மார்க் எடுக்கல, நான் மட்டும் அடிப்பார். என்னால் வாயத்து வந்து சொல்லக்கூட முடியாது, உங்களால் தான் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு வந்து காலேஜ் முடிச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து என்னோட ரெண்டு தம்பிங்க அவங்களும் வந்து இந்த பிரச்சனையினால வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறிச்சு. மூணு பேரால வீட்டுல பிரச்சனை, என்னாலையும் எங்க அம்மாவாலையும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும், டெய்லி வந்து நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் வந்து நாங்க வந்து ஆலயத்தை, யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்த போது வந்து அங்க பேசின செய்திகள் வந்து வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை வந்து நான் கேட்பேன். ஆனாலும் வந்து பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்குள்ளே வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கின பிற்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து நான் எடுக்கணும், எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை வந்து நான் எடுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா மேலே வந்து எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. அந்த கோபத்தை வந்து நான் எடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னித்தேன். எங்கள் வீட்டில் இருக்க என் தம்பிங்க மேலே வந்து எனக்கு கோபம் இருந்துச்சு, அவங்களையும் நான் வந்து மன்னித்தேன். எனக்குள்ளே வந்து நிறைய எங்கள் குடும்பத்தார் மேலே வந்து நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு, ஆனால் அவங்கள நான் மன்னித்தேன். தேவனுடைய ஆவியை வந்து நான் எனக்குள்ளே பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ளே இருக்கிற என் இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை வந்து நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் வந்து நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை வந்து நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு வந்து நான் தேவனுடைய ஆவியை வந்து எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கையை இழந்த ஒரு நபரா இருந்தேன், ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசு தாவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்தாவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன். எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் எனக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபரா இருக்கேன். இது இன்னொரு சாட்சி. ஏன்னா இன்னொரு இளம் பெண் ஒரு கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டாங்க, தன்னுடைய வீட்டின் மூலமா, தன்னுடைய சகோதரர் தந்தையின் மூலமா. ஒரு சூழ்நிலை அவங்களை அந்த அளவுக்கு பாதிப்புல நடந்தது. எனவேதான் நீங்க யார் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களோ தேவன் உங்களுக்காய் தீர்வு வைத்திருக்கிறார் மக்களின். இதுதான் நடக்கும் பாச.
கண்டிப்பா யார் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு இணைப்புரிய காலை 9:30 சற்று முன்பு அவர் சொன்னதை போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்துக்கான காரணம் யாரா இருந்தாலும் சரி, இல்லை யார் ஒருத்தர் வாழ்க்கை துன்பம் உங்களை பாதித்தாலும் சரி, நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். எனவேதான் இன்னொரு அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா, உங்க மனசளவுல அல்லது உடல் அளவுல உட்புறத்துல நீங்க எந்த அளவு பாதிப்பு இருந்தாலும் சரி, ஆனால் அது அப்படியே நீங்க விட்டுவிடக் கூடாது. அந்த காயங்கள் ஆற்றப்பட வேண்டும், அந்த வலிகள் நீக்கப்பட வேண்டும். மன்னிப்பினுடைய சக்தியை நீங்க அனுபவிக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய சக்தி, மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு ஆசுபாத் ஒருத்தர் வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நம்ம ஜபத்துல ஒன்றிணையலாம். சாட்சியை கவனிங்க. என்னுடைய பேர் ராணி நொரோரே. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது 1.5 வருஷமா எனக்கு மாத விடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. 5 நாள் பிற்பாடுதான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முடிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடுதான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும்பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நண்பர் மூலமாக நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் 1 நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் 1 நாள் தூங்கணும் அப்படின்னா விடியகாலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல, நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோபமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு கோபம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோபம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷம் சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்மா மீது எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும், ஆனா இப்ப அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கும். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா இதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம்.
இராண்டவரின் தேவனே, இதோ யாரெல்லாம் இன்று சாட்சியை பார்த்தார்களோ, நீர் உங்களுடைய பலமான கரம் அவர்களை தொடுகிறது தேவன். இன்றைக்கு அவர்களுடைய வீட்டில் சாட்சியை உருவாக்கும் தகப்பனே, இதோ ஒரு அற்புதத்தை நீர் உருவாக்கும் தகப்பனே, இதோ மன்னிக்க முடியாத ஒரு இருதயமாய் இருந்தால், கல்லான இருதயமாய் இருந்தால், இதோ அதை உடைத்து மன்னிக்க கூடிய இருதயமாய் நீர் மாற்றும்படி நான் கேட்கிறேன். இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. இந்த தண்ணீரை படுகுதலின் மூலமாய் அவர்கள் மனசில் உள்ள எல்லா வணிகள், காயங்கள், ஏக்கங்கள், விரக்திகள், வெறுப்புகள், சதிப்புகள் மறைய கடவுள். தீராத வியாதி நிமித்தம் உள்ள உடைந்து போய் சோர்ந்து போயிருந்தார். அன்றுவரை எவ்வளவு லட்சங்களை, ஆயிரங்களை இவர் மருத்துவமனையிலே செலவழித்திருக்கலாம், செலவழித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு சுகமாக்குதலும் இல்லை. எத்தனையோ இடங்களுக்கு தேடி சென்றும் விடுதலை வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் ஒரு அற்புதம் நடைபெற, ஒரு விடுதலை நடைபெற, ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். இப்போதே பயப்படாதிருங்கள், கவலை படாதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் சென்று பரிசோதித்து பார்க்கலாம். உங்களுடைய சாட்சியை தெரியப்படுத்த மறக்காதீர்கள். மேலும் விளக்கங்களுக்கோ, விலாசங்களுக்கோ, விவரங்களுக்கோ வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். நேரடியாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். கண்டிப்பாய் அதற்கான நேரத்தை நீங்கள் குறித்து கொள்ள விரும்பினால் தொலைபேசி வழியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம், செய்தி அனுப்பலாம். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இயேசு பெயரால் மறக்காதீர்கள். கேட்ட சாட்சிகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் எந்த அளவு உங்கள் வெளிப்புறம் உட்புறம் மாற்றமடைய முடியும். சென்று வாருங்கள். ஆசீர்வாதமான இதுவா இருக்கும். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்திருப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாத்த மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்கினீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?